Hey guys, hey the number web series factory. நம்ம சேனல்ல இருக்க वीडियोस எல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். ரெகுலரா வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க இன்னைக்கான எபிசோட் குள்ள போலாம். நேத்து நம்ம பார்ட் 1 பார்ட் 2 பார்த்தோம். எபிசோட் 1ல இன்னைக்கு நம்ம 2521 ஓட எபிசோட் 2 பார்க்கலாம். இங்க நம்ம ஹீரோயினோட பொண்ணு ஹீரோயினோட அம்மாவும் அதாவது பாட்டியும் பேத்தியும் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு நேத்து டைரியில படிச்சால அந்த ஞாபகம் வருது. பாட்டி, நீங்க கோல்ட் எல்லாம் வித்து பணம் ஆக்கிட்டீங்களா அவளோட அறிவா இல்ல அவளோட டேலண்டா அப்படின்னு கேக்குறா. உடனே இவன், அவ ரொம்ப
ரொம்ப அழகா இருப்பா அப்படின்னு அவளை வர்ணிக்க ஆரம்பிச்சிடறான். இதை அப்படியே பார்த்துட்டு ஹோ இது கூட உண்மை இல்ல, அவ ரொம்ப அழகா தான் இருப்பா அப்படின்னு நம்ம ஹீரோயின் யோசிக்கிறா. இப்போ இந்த கிளாஸ் லீடர் இந்த பொண்ணு யாருன்னா வீட்டுக்காரங்க பொண்ணு. நம்ம ஹீரோ ஒருத்தவங்க வீட்டுல ஸ்டே பண்ணிருக்காங்கல்ல வாடகைக்கு ரெண்ட்டுக்கு, சோ அந்த வீட்டுக்காரங்களோட பொண்ணு. அதனால இந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கார பொண்ணுன்னே கூப்பிடுவோம். சோ இப்ப வீட்டுக்கார பொண்ணு வரா, இவ தான் இந்த கிளாஸோட லீடரும் கூட. நீ இந்த கிளாஸ்க்கு புதுசுல வா, உனக்கு சுத்தி காட்டுறேன், அப்புறம் பிராக்டிஸ் பண்ற இடம் எதுன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிட்டே கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. எனக்கு இந்த கிளாஸ்ல லீடரா இருக்கலாம் பிடிக்கல, என்னமோ ஒரு வருஷம் மட்டும் இருக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணும் பேசிட்டே இருக்கா. அப்படியே ரெண்டு பேரும் பேசிட்டே போயிட்டு இருக்காங்க. இப்போ அவ்வளோ ஹாப்பியா பிராக்டிஸ் பண்ற இடத்துக்கு வர்றா. அங்க போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம பிரீத்திக்காக தான் வெயிட் பண்ணிட்டே இருக்கா. ஒவ்வொரு பொண்ணும் உள்ள அவங்கள இன்ட்ரோ பண்ணிட்டே வராங்க. இப்போ டோர் ஓபன் பண்றப்பெல்லாம் பிரீத்தியா இருக்குமோன்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்டோட பார்த்துட்டே வெயிட் பண்ணிட்டே இருக்கா. ஆனா வரவங்க எல்லாம் வேற வேற பொண்ணா இருக்கு. இத கோச்சும் யோசிச்சுட்டே பாத்துட்டு இருக்காங்க, இந்த பொண்ணு இதுக்கு வாசல்ல பாக்குறான்னு. இப்ப கரெக்டா நம்ம பிரீத்தி என்டர் ஆகுறா. அப்படியே ஒரு ஹீரோயின் மியூசிக்கோட ஹீரோயின் என்ட்ரிய காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் சோனியா அப்படியே ஒரு பையன் மாதிரி அவளை பார்த்துட்டே ரசிச்சுட்டு இருக்கா. இந்த சீன் ரொம்ப அழகா இருக்கும், வாவ் அப்படின்னே பார்த்துட்டு இருப்பா. இப்ப பிரீத்தி எனக்கு இந்த பொண்ணு யாருன்னு தெரியாது அப்படின்னு சொல்றா. உடனே டக்குன்னு ஐயன் பேர் சோனியா, நான் இங்கேதான் புதுசா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வாலண்டியரா பேச ஆரம்பிக்கிறா. பொதுவா ஒரு பொண்ணு பிடிச்சிருந்துச்சுன்னா பசங்க எப்படி ஒரு மாதிரி பதட்டத்துல பேசுவாங்க, அதே மாதிரியே பேசிட்டு இருக்கா. என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் புரியல. இத கோச்சும் கவனிக்கிறாங்க. அப்படி இந்த சீன் முடியுது. இவ பிராக்டிஸ் பண்ணிட்டே நம்ம பிரீத்தியை தான் சைட் அடிச்சுட்டே இருக்கா. இவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்க வந்து ஜாயின் பண்ணதுல. ஆனா இந்த பொண்ணு பார்த்ததுல இருந்து நம்ம பிரீத்திக்கு தான் ஏதோ சேடா இருக்க மாதிரியே இருக்கு. இவளை பார்த்ததுல இருந்தே சோகமாவே இருக்கா, என்னாச்சுன்னு தெரியல. இப்போ இவ சோகமா இருக்கிறத நம்ம சோனியா பார்த்துட்டு என்னாச்சு இவளுக்கு, ஏன் நம்ம வந்தது பிடிக்கலையா, இல்ல ஏன் இவ எப்பவுமே சோகமாவே இருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கா. இப்ப பின்னாடி போய் பேசுறா, நீங்க நேஷனல் டீம்ல இருந்து உங்களுக்கு கால் அடிபட்டு இருக்குன்னு ரிலீவ் ஆனீங்கல்ல, இப்ப கால் நல்லா இருக்கா அப்படின்னு வந்து கேக்குறா. உடனே இந்த பொண்ணு அவளை பார்த்துட்டு எதுவுமே பேச மாட்டா, அமைதியே இவளே பார்த்துட்டு இருக்கா. இப்ப நம்ம சோனியா என்ன எதுவும் பேச மாட்டீங்க அப்படின்னு கேக்குறா. உடனே இவ, உனக்கு என்ன திமுறா, நீ பாட்டுக்கு வந்து பேசிட்டு இருக்க, இன்டீசென்டா பிஹேவ் பண்ற, நீ எங்க ஸ்கூலுக்கு புதுசு அதனால என்கிட்ட பேசலாம் ட்ரை பண்ணாத, அதுவும் இல்லாம நீ இப்பதான் ஸ்டார்டிங், எங்க டீம்லயே நிறைய பேர் உன்ன மாதிரி ஆர்வமா வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க, ஆனா பாதிலே போயிடுவாங்க, அவங்களால வின் பண்ண முடியாது, உன்ன மாதிரி இந்த அரகுர கத்தி வீச்சு பண்றவங்க எல்லாருமே எனக்கு பிடிக்காது, என்கிட்ட பேச ட்ரை பண்ணாத அப்படின்னு ரொம்ப ஆட்டிடியூட் காட்டுறா. இதை கேட்டது நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப அப்செட் ஆயிடுது. என்னடா இது, நம்ம பிரீத்தி அப்படி பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. இவ பாக்க ரொம்ப சாஃப்டா இருக்கா, இவ இப்படி ட்ரகடா பிஹேவ் பண்றாளே அப்படின்னு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப சோகமாயிடுது. அப்படியே இந்த சீன் முடியுது. இங்க நம்ம ஹீரோவோட தம்பி ஹீரோ வீட்டு வாசலே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இதை பார்த்ததோ ஏண்டா காலிங் பெல் அடிக்கலையா, ஏன் இவ்வளவு நேரம் வெளியவே வெயிட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்போ அவன் மண்டையை பாருங்களேன், மண்டையில ஒரு ஹேர் மட்டும் எடுத்து விட்டுருப்பான். இதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு என்னாச்சு, ஏன் அடிபட்டு இருக்கு அப்படின்னு விசாரிக்கிறான். இல்லைண்ணா, நம்ம ஃபேமிலியை பற்றி எல்லா பசங்களும் என்னை கிண்டல் பண்ணிகிட்டே இருக்காங்க, பேங்க்ராப்ட் ஆனதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு ரொம்ப ஃபீலிங்ஸாக பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே சாப்பிட போகிறாங்க. இப்போ இங்கே ஒரு ஆண்டியை பார்க்க வராங்க. இவங்க யாருன்னா நம்ம ஹீரோ ரொம்ப பணக்காரவங்களாக இருந்தப்போ அவங்க வீட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தவங்க தான் இவங்க. இப்போ இவனை பார்த்ததுமே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஒரு பக்கம் அழுக வேற, உங்களுக்கு தம்பி இப்படி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோக்கும் அழுக வருது, அழுகையை அடக்கிட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டே சோகமா இருக்காங்க. இப்படியே இந்த சீன் இங்க முடியுது. டீவட வித்துட்டு வராங்க, வரீங்களா சாப்பிடலாம். சரி சரி ஓகே, பேக்ரவுண்ட்ல நாய்ஸ் கேக்குது, அவாய்ட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம டிராமாக்குள்ள போலாம். இப்போ நம்ம ஹீரோ வேற யாருக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுது. ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கான், யாருடான்னு பார்த்தா அட பிரீத்தி. பிரீத்திக்கும் இவனுக்கும் என்ன சம்பந்தமா இருக்கும்? பிரீத்தி கண்ணு ஃபுல்லா அழுகையோட இவனை அப்படி சோகமாவே பார்த்துட்டு நிக்கிறா. அவன் பேச வரான், ஆனா இவ பேசிக்கவே மாட்டா, முகத்தை திருப்பிட்டு போயிடுறா. இப்ப அவன் வந்து மெதுவா சாரின்னு கேக்குறான். என்ன சாரி? உன்னால நான் நேஷனல் டீம்ல இருந்து ரிலீவ் ஆயிட்டேன், என்னால பிளே பண்ண முடியல, என்னோட கனவு லட்சியம் நீ ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு கோபப்பட்டுட்டே இருக்கா. இவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு எனக்குமே சுத்தமா புரியல. அவன் சோகமாவே இருக்கான், என்னோட நிலைமை அப்படி, என்னால வர முடியாத சிச்சுவேஷன்ல மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் இங்க பேசிட்டு இருக்கப்போ இந்த இடத்துக்கு கரெக்டா நம்ம ஹீரோயின் வரா. இவங்க ரெண்டு பேசிட்டு இருக்கத பார்த்துட்டு அவளுக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுது. இதை நம்ம ஹீரோவும் பாத்துறான். உடனே டக்குன்னு பிரீத்தி கிட்ட இப்படியோ பேசி சமாளிச்சுட்டு இவளை பாக்குறதுக்காக ஓடி வரான். இவ அப்படியே சோகமா பஸ் ஸ்டாண்ட்லயே உட்காந்துருக்கா. இவனும் பக்கத்துல வந்து உட்காடுறான். என்ன சொல்றது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கான். இப்ப இன்னும் கொஞ்சம் மெதுவா பக்கத்துல வந்து
என்ன பேச மாட்டற, அமைதியாவே இருக்க, புது ஸ்கூல் மாத்திட்ட போல. எனக்கு தெரியும், நீ காலையில பேசினல, நான் கேட்டேன், ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உடனே இவ டக்குன்னு சிரிச்சுட்டு, கேட்டியா காலையில, தேங்க்யூ, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பஸ் வந்துருச்சு. பஸ் வந்ததுக்கு அப்புறம் அவன் பாட்டுக்கு அங்க சீட் இருக்கும், இவ்வளவு உட்காருன்னு கூட சொல்லாம டக்குன்னு அவன் பாட்டுக்கு உட்காந்துருவான். இவ ஒரு மாதிரி நின்னுட்டே பாத்துட்டு இருப்பா. இப்ப மெதுவா, பிரீத்தி உங்களுக்கு எப்படி தெரியும், நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அவன், ஆமா ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்றான். இல்ல, அவங்க அழுதுட்டு இருந்தாங்க, நீங்க அழுக வச்சிட்டீங்களா அப்படின்னு கேக்குறா. உடனே இவன், நான் ஒண்ணும் அழுக வைக்கல, ஆனா ஒரு சில பேரு காரணமே இல்லாம ரோட்ல எல்லாம் அழுவாங்க, அவ ஏன் கூட தானே அழுதா அப்படின்னு சொல்லி இவன் சொல்றான். உடனே இவளுக்கு ஷேம் ஷேம் ஆயிடுது. அன்னைக்கு ஒரு நாள் இவ அழுதா இல்ல, அழுதுட்டு எங்க அம்மா தான் புக்க கிழிச்சாங்கன்னு சொன்னால, அது ஞாபகம் வருது. ஐயோ இவ வேற அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சை மூடுறா. உடனே இவன், அழுகையை ஏன் மறைக்கணும், உனக்கு அழுகு வந்தா நீ அழுகு, இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். உடனே இவ்வளவு சிரிச்சுட்டு, சரி ஓகேன்னு சிரிப்பா. இப்ப கரெக்டா சடன் பிரேக் போடுவாங்க, ஹீரோ டக்குன்னு அவ பேக புடிச்சு இழுத்து காப்பாத்திடுவான், இல்லைன்னா முன்னாடி போய் விழுந்துருவா. அதுக்கப்புறம் இவன், நீலாம் ஒரு ஸ்போர்ட்ஸ் கேர்லா, இவ்வளவு வீக்கா இருக்க, ஒரு சின்ன சடன் பிரேக் கூட நீ போய் விழுகிற, நீலாம் சரிப்பட்டு வரமாட்ட, நீ உட்காந்துக்கோ, நான் நின்னுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை உட்கார வச்சுட்டு இவன் நின்னுக்குவான். அவளுக்கு உடனே ஷை ஆகுதுச்சு, அசிங்கமாயிடுச்சே அப்படின்னு ஒரு மாதிரி பேக இருக்கு கட்டி பிடிச்சிட்டே வந்துட்டு இருக்கா. இங்க ஹீரோ அழகா நின்னுட்டு இருக்கால, அந்த கம்பியை பிடிச்சிட்டு, ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கு, இதை பார்க்க கியூட்டா இருக்கு இந்த ஸ்டாண்டிங். அப்படியே வீட்டுக்கு வரான். இப்ப அந்த வீட்டுக்காரம்மா பொண்ணு, என்ன இவ்வளவு லேட்டா வரீங்க, இவ்வளவு லேட்டாலாம் நீங்க வரக்கூடாது, சீக்கிரமா வாங்க, உங்களுக்காக என்னால முழிச்சுட்டே எல்லாம் இருக்க முடியாது அப்படின்னு ஒரு மாதிரி கோவமா பேசிட்டு போயிடுறா. உடனே ஹீரோவும், இல்ல மன்னிச்சிடுங்க, இன்னைக்கு கொஞ்சம் எனக்கு ஒர்க் இருந்துச்சு, அதனாலதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, இனிமே நான் லேட்டா வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். இதோட எபிசோட் 2 பார்ட் 1 முடியுது. பார்ட் 2 கீழ டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அடுத்த நாளைக்கு எபிசோட் 2, எபிசோட் 3 இப்படி ரொம்ப ஃபாஸ்டா வேகமா இந்த டிராமாவை முடிச்சிடலாம். ஏன்னா இந்த டிராமா ஆல்ரெடி போட்டுட்டாங்க, ஆனாலும் எனக்கு இதை சொல்லணும்னு கொஞ்சம் ஆசையா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அதனால இந்த டிராமாவை நான் செலக்ட் பண்ணேன். முடிஞ்ச அளவு யாருமே போடாத டிராமாவை போட ட்ரை பண்றேன். அப்படி இல்லைனா எனக்கு ரொம்பவே பிடிச்ச டிராமாவை பார்க்கலாம் கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் பிக் மவுத்காக ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த டிராமா வந்தோன்னா நம்ம எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி ரொம்ப த்ரில்லா கூட இருக்கும், பார்க்கலாம். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி ஓகே, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பார்ட் 2 இருக்கு, பார்ட் 2 போய் பார்த்துட்டு வந்துருங்க.